அதியமான் குழுமத்தின் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய அதியமான் டீம் ஆண்ட்ராய்டு ஆப்பில் டெஸ்ட் பேச்சஸ் மற்றும் வீடியோ கிளாஸஸ்க்கான ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். மினிமம் 40-80% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி, ரயில்வே இந்த எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேச்சஸ் மற்றும் வீடியோ கோர்சஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க அந்த ஆஃபர் ப்ரைஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்றைக்கும் 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி வரைக்கும் இதை கொடுக்குறோம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ்லாம் இருக்கும், அது ஃப்ரீயாக நீங்கள் அந்த டேட்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் குரூப் 2க்கான டெஸ்ட் பேச்சஸ் இருக்குது, குரூப் 4க்கான டெஸ்ட் பேச்சஸ் இருக்குது. சரிங்களா, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த எந்த டெஸ்ட் பேச்சஸ் வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, என்னென்ன கோர்சஸ் இருக்கணும்னு செக் பண்ணுங்கள். கீழே பைனம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கண்டென்ட்டில் போயிட்டு அதுக்கு முன்னாடி மேலே பாருங்கள், ஓவர் வியூ கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அது பார்த்துட்டு கீழே பைனம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரைஸ் என்னென்னு இருக்கும். சரிங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் கூகுள் பே, இன்டர்நெட் பேங்கிங், கார்டு இதெல்லாம் வச்சு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ ப்ரொசீட் பேமெண்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆப்ஷன் வந்துடும், அது வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்ச்சேஸ்டு கோர்ஸில் அந்த என்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்களோ அது வந்துடும். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் இனேபிள் பண்ணிட்டு எழுதிக்கலாம். ஸோ ஏற்கனவே எழுதின டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் என்ன அது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அண்ட் எவ்வளவு ரேங்க் எடுத்திருக்கீங்க, உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு, டாப்பில் இருக்கிறவங்க எவ்வளோ என்ன ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே காட்டும். மேக்ஸில் எப்படி நல்லா பண்ணியிருக்கீங்களா, ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, ஸோ வியூ சொல்யூஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக நீங்கள் வந்து கேட்டகரி வைஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டேட் பிசி எக்ஸாம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுக்கு போனால் அப்டேட் இதில் இருக்கும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் டிஎன்பிஎஸ்சி வேணும்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் யூனிட் 8 and 9க்கான கிளாஸஸ் இருக்குது, மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். குவாலிட்டி, அதே போல் இந்திய தேசிய இயக்கம், பொருளாதாரம் இதுக்கான வீடியோ கிளாஸஸும் இருக்குது, ரயில்வேக்கான வீடியோ கிளாஸஸும் இருக்குது, டெஸ்ட் பேச்சஸும் இருக்குது. ஓகேங்களா, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது, ரயில்வேக்கு தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். என்டிபிஎஸ்சி அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்டிபிஎஸ்சிக்கான கோர்சஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த கோர்சஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும், அதே போல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே இருக்கும். ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்க்கு வந்து 36 டெஸ்ட்டு இண்டிவிஜுவல் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறது அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இருக்குது. டிஎன்இபி அசஸருக்கான டெஸ்ட் பேஜஸுமே வந்து அப்போ அவைலபிளாக இருக்கும், அதுக்கான பிளான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா,